ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த முட்டையும் முள்ளங்காய் வச்சு இப்போ வந்து ஒரு டிஷ் பண்ண போகிறான். முள்ளங்கி போட்டு முட்டை பொரியல் மாதிரி. வாங்க முள்ளங்கி சீவி கட் பண்ணிக்கலாம். முள்ளங்கி இப்படி தான் சீவிக்கணும். முள்ளங்கி சீவிட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சீவி வச்சு கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முளை கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க அடுப்பு பற்ற வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் வச்சாச்சு. இப்போ தண்ணி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காய் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளில் போட்டு நல்லா காய் வேக வச்சா காய் நல்லா வெந்த பிறகு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ தான் அரை வேக்காடு வெந்துக்குது. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா முளங்கி வெந்துடுச்சு. இப்போ வந்து இறக்கிட்டு தாளிச்சிடலாம். மூணு தக்காளி ரெண்டு வாங்க கட் பண்ணிக்கலாம். நீங்கள் புதுசாக கட் பண்ணிங்க. வாங்க கட் பண்ணியாச்சு. தக்காளி கட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா கடை வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க. கடுகு போட்டுக்கலாம். ஆனியன் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறம் முள்ளங்கி போட்டுக்கலாம். வாழை மரம் பூ விட்டுருக்கு. முள்ளங்கி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள். முள்ளங்கியில் வேக வேக தண்ணி விட்டுனே இருக்கான். தண்ணி கொஞ்சம் சுண்டன அப்புறம் முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு முட்டை வச்சு ஊற்றிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா சுவையான முள்ளங்கி போட்டு
முள்ளங்கி முட்டையும் சேர்த்து செஞ்ச பொரியல் சூப்பராக வந்திருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செய்யணுனாலும் செய்யுங்க, நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முள்ளங்கி எப்படி இருக்கு பார்த்து சொல்லுங்கள், நல்லாயிருக்கா சாப்பிட்றதுக்கு? வெரி குட். இந்த வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாலை வில்லேஜ் ராஜா.